வைபு முடிச்சுட்டு ரூமை வெக்கேட் பண்ணிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன்ட்ட கேட்டு காரை புக் பண்ணிட்டு நம்ம ஏரியாவுக்கு ஒரு டாட்டா காட்டிட்டு போகும்போது மேகெல்லாம் கருத்து ஜில்லுன்னு காற்று அப்படியே காரோட விண்டோ எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு ஹைவேல போகும்போது வைபே தனியா இருந்துச்சு. கரெக்டா பார்த்தா ஜோஸ் தூங்கிட்டான். தூங்காதே தம்பி தூங்காதே. இந்த ஆரல் பாய் மொழியை பார்க்கும்போது ஸ்கூல் டைம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸ்கூல் டைமில் ஃபுல்லாக இங்கே தான் டூர் கூட்டிகிட்டு வருவாங்க. பேக்கில் ரெண்டு ஜிப்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பிரேக்கு. என்னன்னு கேட்டால் மேப்பை பார்த்து போனதில் அருவின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கடையை கட்டியிருக்கு. அந்த ஊரில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு எப்படியோ கரெக்டாக வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் வரும்போது கரெக்டாக மணி 3 அப்போமே லேட் ஆகிடுச்சு, உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படியோ பேசி ரிக்யூஸ் பண்ணி கேட்டு தான் ஹாஃப் அன் அவர் அலோவ் பண்ணாங்க. எங்களுக்கு ஒருத்தங்களுக்கு 30 டிக்கெட் பே பண்ணியிருந்தோம். உள்ளே போகும்போதே ஃபஸ்ட்டு இருக்க அருவியில் தான் குளிக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் உள்ளே போன மாதிரி தான் பார்த்தோம் அந்த அருவியை எப்படி இருக்குன்னு. அங்கேயும் தண்ணியே இல்லை, அமேசான் காடு மாதிரி காடு தான் இருந்துச்சே தவிர ஃபுல்லாக பாறை மட்டும்தான் இருந்துச்சு. அங்கே எங்கள் குரங்கு மட்டும் ஓட்டிட்டு இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாட்டர் மெலன் கட் பண்ணி அங்கேயிலேருந்து சாப்பிட தொடங்கிட்டு இருந்தோம். நாங்கள் சாப்பிட்டது கூட அப்படியே ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கும் 2-3 பீஸ் கொடுத்துருந்தோம். இங்கே குளிக்கணும் அப்படின்னு வரீங்கன்னா தயவு செஞ்சு தண்ணி உள்ள டைம், அதாவது மழை டைம் வாங்க. லேட்டாக வந்தால் உள்ளே பார்க்குறதுக்கு கூட விட மாட்டாங்க. இது என்ன அறிவின்னு தெரிஞ்சுன்னா நீங்களே நேமை கமெண்ட் பண்ணிடுங்க. எல்லா ட்ரிப்பை மாதிரியும் எங்கள் ட்ரிப்லையும் வரும்போது ஒருத்தர் மொழிக்கு இல்லை எல்லாரும் தூங்கிட்டாங்க, நாங்கள் மட்டும்தான். தூங்காதரா தூங்காதரா செல்லம் தூங்காத தூங்காத. இன்னைக்குள்ள நிலவரம் தெரியல, நாங்கள் போய் 1 ஆச்சு.